ரசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இது போட்டோம், கருவாடு தொக்கு சாப்பிட்டு பார்த்தீங்களா வீட்டில் செஞ்சு? ஸோ நிறைய டிஷ்ஷஸ் அது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட டிஷ்ஷஸை, சரிங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷு, சரிங்களா? யூஸ்வலாக நம்ம பிரியாணி செஞ்சோம், கீ ரைஸ் செஞ்சோம், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸஸ்லாம் நம்ம செஞ்சோம். புலாவ் கூட நம்ம செஞ்சோம், வெஜிடேரியன் புலாவ் செஞ்சோம். பட் இன்னைக்கு வந்து ஒன்று சூப்பரான நான்வெஜ், சிக்கனில் புலாவ், சிக்கன் புலாவ், சரிங்களா? வெரி சிம்பிள், அதாவது நம்ம மசாலா ரொம்ப அரைக்கவே வேண்டாம், வெரி லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருக்கும். நம்ம வாங்க, நான் குவான்டிட்டி சொல்கிறேன், மெஷர்மெண்ட் அப்படியே பாருங்கள், கரெக்டாக இருக்கும், சரிங்களா? வாங்க. இந்த சிக்கன் புலாவுக்கு நம்ம ஒரு சூப்பரான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம், சரிங்களா? அதுதான் மெயின் இந்த டிஷ்ஷுக்கு, சரிங்களா? அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, 6 பல் பூண்டு, சரிங்களா? அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா இதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க, புதினா ஒரு 2 கொத்து, கொத்தமல்லி ஒரு 2 கொத்து, பட்டை ஒரு துண்டு இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க, லவங்கம் ஒரு 4-5, சரிங்களா? இது வந்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்தில் ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரைச்சாச்சு, சரிங்களா? இப்போயும் நல்லா ஸ்மெல் வருது, சரி? நம்ம வந்து வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே போட போகுது, ஏன்னா இது புலாவ். ஸோ நம்ம அதனால் பச்சை மிளகா தான் காரம், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுமே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, சரிங்களா? எண்ணெய் ஒரு 50 ml. நான் எவ்வளோ செய்ய போகிறேன்னா 1/2 kg ரைஸ், சரிங்களா? இதுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், 50 ml எண்ணெய் தான் போதும், எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு, நம்ம டேரெக்டாக வெங்காயத்து போட்டுடலாம், எந்த விதமான தாளிப்பு இல்லை, ஏன்னா நம்ம பட்டை லவங்கம் அதில் அரைச்சிட்டோம். ஸோ வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இதுமாரி ஸ்லைஸ் பண்ணிடலாம், ஒரே மீடியம் சைஸ் வெங்காயம், சரிங்களா? போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் கொடுங்க. இது வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த பொன்னிறமாக வறுக்கணும் அதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மற்ற ஐட்டத்தில் போட முடியும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு, நம்ம வச்சுருந்தேன் 1/2 kg சிக்கன், சரிங்களா? 1/2 kg சிக்கன் பீஸு ஒரு அது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதோ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கணும். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஃபுல்லாக அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, நல்லா அது சிக்கனில் கோட் ஆகட்டும். பாருங்க, நல்லா அந்த மசாலா அப்படியே சுண்டி வரணும். ஸோ அது நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா அதுவும் சுண்டிடும், சிக்கனும் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு, சரிங்களா? பாருங்கள், அந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு மசாலாவிலேருந்து. இப்போது நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ இது 1/2 kg ரைஸ், அதாவது 2 கப் ரைஸுக்கு நம்ம 4 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு, ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், ஒரு கொதி வந்தோடனே என்ன பண்ணும், உப்பு போடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு திருப்பி ஒரு கொதி பண்ணும், அதுக்கப்புறம் ரைஸ் போடணும், சரிங்களா? அப்போ தான் வந்து உப்பு கரெக்டாக போகும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு, மசாலா, ரைஸ் ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஜஸ்ட் மூடி வச்சுருங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விட்டேன், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1/2 kg, சரிங்களா? அப்படி போட்டுக்கோங்க, பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும் நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதல போடணும் தக்காளி அப்படியே மேல அடி போட்டுக்கோங்க சோ தக்காளி வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் சரிங்களா தண்ணி நல்லா கொதிச்சி லைட்டா தண்ணி சோறட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம தம் போடுறோம் பாருங்க फ्रेंड्स நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி சுண்டிச்சு ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு கவர் போட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி குக்க ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நல்லா ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் குக்க பண்ணுங்க சரிங்களா பாருங்க फ्रेंड्स ஒரு 15 நிமிஷம் தம்ல விட்டோம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரைஸ் நல்லா ஒரு ஃப்ளேக்கியா அழகா வந்திருக்கு சரிங்களா இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சூப்பரா சர்வ் பண்ணலாம் இதுக்கு ஆனியன் ரைத்தா நல்லா இருக்கும் சிக்கன் புலாவ் ரெடி ஆயிச்சு நான் சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்சர் செமையா இருக்கு பாருங்க இது வந்து பிரியாணி கிடையாது பிரியாணி வந்து நம்ம தண்ணி எல்லாம் பார்த்து ஊத்துவோம் அதுல வந்து மசாலா நிறைய போடுவோம் இதுல மசாலாவே கிடையாது நம்ம சும்மா அரைச்ச ஒரு மசாலா தான் அது அதுலயே அந்த சூப்பர் फ्लेவர் வருது இது தொட்டுக்க ஆனியன் ரைத்தா சரிங்களா வாங்க டேஸ்ட் பண்ணலாம் அமேசிங் டேஸ்ட் சூப்பரா இருக்கு चिकन समय ना सूड़ इनको सूपरान कट कट पड़ी सर से कमेंट पे मरकाम चेनल सब्सक्राइब पड़ेंगे फर्स्ट टाइम पाक बेल बटन प्रेस पड़ी ओके अब नोटिफिकेशन वो सी ऑन द नेक्स्ट वीडियो बाय।